எல்லாருக்கும் வணக்கம். குரூப் முடிச்சுட்டு சப்குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினேஷன் பார்க்கலாம். ஒரு குரூப் எடுத்துக்கிறேன், ஜிங்கிற குரூப்பு அண்டர் த பைனரி ஆப்ரேஷன் ப்ராடக்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஜிக்குள்ளே ஒரு நான் எம்டி சப்செட் ஹெச் எடுக்கிறோம். இந்த ஹெச்சு நாலு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். குரூப்பில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நாலு கண்டிஷன். அதே நாலு கண்டிஷனை இந்த ஹெச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஹெச்சை சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜியோட இது ஒரு சப் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். இப்போ ஜிங்கிற குரூப் எடுத்துக்கிறேன், அதுக்குள்ளே நான் ஒரு சப்செட் எடுக்கிறேன், நான் எம்டி சப்செட் ஹெச் எடுக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஹெச்ங்கிறது எடுத்துட்டேன், இது ஒரு சப் குரூப் தானா அப்படின்னு எனக்கு ஒரு க்வெஸ்சன். அதை நான் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நாலு கண்டிஷனை செக் பண்ணணுமான்னு பார்த்தோமா அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் க்ளோஷர் கண்டிஷன், செகண்ட் ஒன் இன்வர்ஸ். ஸோ நாலு கண்டிஷனுக்கு பதிலாக ரெண்டு கண்டிஷனை மட்டும், க்ளோஷர் செக் பண்ணலாம், இன்வர்ஸ் செக் பண்ணுறோம், இது ரெண்டு மட்டும் செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஹெச்சை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாக இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்லியிருப்பாங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா அர்த்தம், சப்குரூப்பாக இருந்தால் இந்த ரெண்டு கண்டிஷன் உண்மை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி தான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோமே, அது சப்குரூப்பாக இருக்குதுனாலே நாலு கண்டிஷன் உண்மை தான். ஓகேங்களா, அப்போ ஒரு சைடு முடிஞ்சது. செகண்ட் பார்ட் பாருங்கள், செகண்ட் பார்ட் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு செட்டு எடுத்துக்கிறோம், அந்த நான் எம்டி சப்செட்டில் க்ளோஷரும் இன்வர்ஸும் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த ஹெச்சை வந்து சப்குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு அடுத்த ரிசல்ட், ஜிங்கிற ஒரு குரூப்பில் ஒரு நான் எம்டி சப்செட் ஹெச் எடுக்கிறேன். அடிஷ்னலாக இந்த ஹெச்சில் நான் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு முன்கூட்டியே நான் டிசைட் பண்ணிடுறேன், என் எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த குரூப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப் குரூப்பு தானா அப்படின்னு நான் செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், நாலு கண்டிஷனும் பார்க்க தேவையில்லை, ரெண்டு கண்டிஷனும் பார்க்க தேவை, ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, க்ளோஷர் மட்டும் செக் பண்ணால் போதும். க்ளோஷர் மட்டும் உண்மையாக இருந்தது அப்படின்னா அந்த ஹெச்சை சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ நம்முடைய ஒர்க்கு எப்போ குறைஞ்சிட்டே வருதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த ஹெச்சு வந்து அந்த நான் எம்டி சப்செட்டு ஃபைனைட்டாக இருந்தது அப்படின்னா க்ளோஷர் மட்டும் செக் பண்ணால் போதும். அதுதான் வந்து இந்த செகண்ட் ரிசல்ட் நம்மளுக்கு சொல்கிறாங்க. க்ளோஸ்டு கண்டிஷன் மட்டும் அண்டர் மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணோன்னா சப்குரூப்புன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜி பி தி குரூப் ஆஃப் இன்டீஜர்ஸ் அண்டர் அடிஷன் சொல்கிறாங்க. ஹெச்ங்கிறது சப்செட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் ஜி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், இன்டீஜர்ஸ் அண்டர் அடிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ செட்டு எழுதிக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரலும் போகும். ஹெச்சை என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்களா, மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் டென், மைனஸ் ஃபைவ், ஜீரோ, ஃபைவ் இந்த மாதிரி கிடைக்கும். சரி, இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். ஹெச் ஆல்ரெடி சப்குரூப்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம போன ரிசல்ட்டு சொன்னோம் இல்லைங்களா, என்னென்ன செக் பண்ணால் போதும்னு சொன்னோம், க்ளோஷர் செக் பண்ணால் போதும், இன்வர்ஸ் செக் பண்ணால் போதும். இப்போ க்ளோஷருக்கு என்ன பண்ணுவோம், இந்த ஹெச்சில் இருக்கிற ஏதாவது ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கணும். நான் மைனஸ் ஃபைவ்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், ஃபிஃப்டின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், ஹெச்சிலிருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மல்டிபிள்ஸ் அண்டர் அடிஷன் சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பைனரி ஆப்ரேஷன் நம்ம பார்க்கணும், அடிஷன் தான். அப்போ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் பார்த்தோம் எப்படி கிடைக்கும், டென்னுன்னு கிடைக்கும். டென்னுங்கிற எலமெண்ட் ஹெச்சில் இருக்குதான்னு பார்க்கணும், ஹெச்சில் இருக்குது. ஸோ க்ளோஷர் ட்ரூ. அடுத்து இன்வர்ஸ் செக் பண்ணணும். இன்வர்ஸ் செக் பண்ணது முன்னாடி என்ன பண்ணணும், ஹெச்சில் இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட், ஒரு மைனஸ் தேர்ட்டி ஃபைவ்ன்ற ஒரு எலமெண்ட்டை நான் ஹெச்சில் எடுத்துக்கிறேன். இன்வர்ஸ் எப்படி செக் பண்ணலாம், மைனஸ் தேர்ட்டி ஃபைவ்ன்ற எலமெண்ட்டோட நான் எந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் ஜீரோ. ஆக்சுவலாக இன்டி அடிஷனை பொறுத்து ஐடென்டிட்டி எலமெண்ட்னா வரும், ஜீரோ தான் ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்போ தேர்ட்டி ஃபைவ் ஆட் பண்ண தான் எனக்கு கிடைக்கும். ஸோ தேர்ட்டி ஃபைவ் ஹெச்சில் இருக்குதான்னு பார்க்கணும், இதுவும் இருக்குது. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின் ட்ரூ, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டின் ட்ரூ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹெச்சை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா, சப்குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரிசல்ட்டு பார்ப்போம். ஒரு குரூப் ஜி எடுத்துக்கிறோம், அதில் ஒரு எலமெண்ட் ஏன்னு ஒரே ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த எலமெண்ட்டோட பவரில் நான் இன்டீஜர்ஸை ரைஸ் பண்ணிகிட்டே போகிறேன்.
ஏ பவர் ஒரு மைனஸ் ஹண்ட்ரட் நெகட்டிவ் நம்பர்னால் பாசிட்டிவ் நம்பரும் நம்ம ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரைஸ் பண்ண பண்ண எனக்கு ஒரு எலமெண்ட் புது எலமெண்ட் எனக்கு கிடச்சிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நான் ஒரு செட்டாக நான் எடுத்துக்கிறேன் சைக்ளிக் ஏ அப்படின்ற மாதிரி. நம்ம ஏதோ ஒரு எலமெண்ட் இப்போ இந்த ஏ பவர் மைனஸ் ஒன்றுக்குலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு எலமெண்ட் கொடுக்கும். இந்த ஏ சப்குரூப் ஆஃப் ஜி, அதாவது நாலு கண்டிஷன் குரூப்போட நாலு கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த நாலு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இது ஜியில் ஒரு சப்குரூப் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அட் த சேம் டைம் இதில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுமே இந்த ஏ ஜெனரேட் பண்ணதால் இந்த ஏவை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா இந்த சைக்ளிக் சப்குரூப்னு சொல்லிடலாம். சைக்ளிக் சப்குரூப் ஜெனரேட்டடு பை ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டு பார்க்கலாம். ஏ ஆஃப் எஸ் பி தி செட் ஆஃப் ஒன் டு ஒன் மேப்பிங்ஸ் ஆஃப் எஸ் ஆன் டு இட் செல்ஃப் எ குரூப் அண்டர் காம்போசிஷன் ஆஃப் மேப்பிங்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்த ரிசல்ட்டு தான் எஸ் த்ரீ நம்ம பார்த்துருப்போம். செட் ஆஃப் ஆல் ஒன் டு ஒன் மேப்பிங் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு குரூப் அண்டர் காம்போசிஷன் ஆஃப் மேப்பிங்கிறத நம்ம ஒரு ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் ப்ரூவ் பண்ணிட்டோம். இங்கே மூணு எலமெண்ட்டை வச்சு நம்ம பார்த்தோம். இங்கே ஜென்ரலாகவே ஏ ஆஃப் எஸ் எஸ்ங்கிற ஒரு ஜென்ரல் செட்டுக்கே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஏ ஆஃப் எஸ்ஸு எஸ் த்ரீ இதிலலாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பிங்ஸ் தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி அதை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஏ ஆஃப் எஸ் த்ரீல தான் நம்ம பார்த்தோம் இ பார்த்தோம் பை சை இந்த மாதிரி மேப்பிங்ஸ் நம்ம பார்த்தோம் கரெக்டுங்களா. அதில் ஐடென்டி மேப்பிங் ஒன் ஆஃப் த மேப்பிங் இருக்கும். சரி ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்குவோம். எந்த ஒரு குரூப் ஒன்று எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளே ஒரு நான் எம்ப்டி சப்செட், இது ஒரு சப்செட்டு. இந்த சப்செட்டில் ஐடென்டின்னு ஒரே ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அது குரூப்புக்கான நாலு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அந்த எச்சை நம்ம சப் குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஐடென்டின்ற ஒரு எலமெண்ட் இருந்தாலே போதும் ஓகேங்களா. அப்போ இந்த மேப்பிங் கான்செப்ட்லேயே வருவோம். இதில் நிறைய மேப்பிங் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஐடென்டி மேப்பிங் இருக்கு இல்லைங்களா, அந்த பை அந்த ஒரு மேப்பிங்கை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. எலமெண்ட் எங்கே எடுக்க போகிறேன், எஸ்ஸுங்கிற செட்டிலேருந்து நான் ஏதோ ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் எக்ஸ் நாட்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ் நாட்டுங்கிற எலமெண்ட்டை எஸ்ஸில் எடுத்தேன். இதை நான் மேப்பிங் பார்க்குறேன். ஐடென்டி மேப்பிங்கில் பார்க்கும்போது எங்கே இமேஜ் போகும், சேம் எலமெண்ட்டுக்கே அது இமேஜாக கொடுக்கும். ஏன்னா அது ஐடென்டி மேப்பிங் தான் இல்லைங்களா. அப்போ ஏ ஆஃப் எஸ்ஸில் எவ்வளோ மேப்பிங் இருந்தாலும் அதில் நான் ஐடென்டி மேப்பிங்கை மட்டும் எடுத்து எஸ்ஸில் இருக்கிற அத்தனை எலமெண்ட்டுக்கும் நான் மேப் பண்ணுறேன் ஓகேங்களா. அப்படி பண்ணும்போது எனக்கு புதுசாக ஒரு செட்டு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த செட்டுக்கு நான் பேர் ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட், அந்த செட்டுக்கு நான் ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட்டுன்னு சொல்கிறேன். அகைன் இது நாலு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ்ய சப்குரூப் ஆஃப் ஏ ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே தேங்க்யூ.